Hi friends, school college news தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீனா தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கும் பார்த்தீனா வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ தான். சோ வீடியோ பார்த்தா skip பண்ணாம பாருங்க. இந்தியாவில் இதுவரை 208.31 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 8,813 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 111,252 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இருந்து இதுவரை 4,36,38,844 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் கொரோனா பரவல் மீண்டும் வேகமெடுத்துள்ளது. தென்கொரியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 200,000 நெருங்கியுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் புதிதாக 180,803 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொரிய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் 84,128 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஒரே நாளில் பாதிப்பு இருமடங்காக உயர்ந்துள்ளது. நேற்று பாதிப்பை தொடர்ந்து தென்கொரியாவில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 2,16,82,000 கடந்துள்ளது. தொற்று பாதிப்பு அதிகரித்து வந்தாலும் உயிரிழப்பு குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு அதிகரித்து 12,000 தாண்டி பதிவாகி உள்ளது. இந்தியாவில் நேற்று 9,062 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகரித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 12,608 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 4,42,98,864 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பில் இருந்து மேலும் 16,251 பேர் குணமடைந்ததால் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 4,36,70,315 உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு புதிதாக 72 பேர் உயிரிழந்ததால் பலியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 527,206 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 101,343 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் ஒரே நாளில் 15,754 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நாட்டில் நேற்று 12,608 இருந்த கொரோனா பாதிப்பு இன்று 15,754 அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 15,220 பேர் குணமடைந்ததால் டிஸ்சார்ஜ் ஆனவர்கள் எண்ணிக்கை 4,36,85,535 உள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1,00,343 1,00,830 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பால் 47 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இன்ஃபார்ம் வந்து அந்த மாதிரி எந்த நியூஸ் வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.